தமிழ் நியூஸ் லைவ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழகத்தில் நிவர் புயல் காரணமாக பரவலாக நல்ல கனமழை பெய்து வருகிறது இதில் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து சற்று அதிகமாகவே இருந்தது புயல் சின்னம் உருவாவதற்கு முன்பாகவே செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர் மட்டும் இருபத்தி ஒரு அடியை எட்டியிருந்தது இந்த சூழ்நிலையில் தற்போது நேற்று சென்னையில் மழை பெய்து கொண்டே இருந்ததால் செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்வரத்து இருபத்தி ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஐந்து அடியை தாண்டியது இருபத்தி நான்கு அடியை கொண்ட செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து இன்று மதியம் பனிரெண்டு மணிக்கு தண்ணீர் திறக்கப்படும் என்று பொதுப்பணித்துறை அறிவித்துள்ளது வினாடிக்கு நூறு கன அடி வீதம் நீர் திறக்கப்படும் இதனால் ஏரி செல்லும் வாய்க்கால் பகுதிகளில் வசிக்கும் சிறுகலத்தூர் திருநீர்மலை காவனூர் குன்றத்தூர் திருமுடிவாக்கம் ஆகிய கிராம பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் தற்போது விடுக்கப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் செம்பரம்பாக்கம் ஏரியை கண்காணிக்க பொறியாளர் முத்தையா உள்ளிட்ட அதிகாரிகள் தற்போது ஆய்வு செய்து வருகிறார்கள் இதுகுறித்து முத்தையா அவர்கள் கருத்து தெரிவிக்கையில் செம்பரம்பாக்கம் ஏரி கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நிரம்பியது அத்துடன் தற்போதுதான் நிரம்புகிறது தற்போது நீரின் மட்டம் இருபத்தி ஒன்று புள்ளி அறுபத்தி ஏழு அடியாக உள்ளது பனிரெண்டு மணிக்கு நிச்சயமாக இருபத்தி நான்கு அடியாக நீர்மட்டம் உயரும் இதனால் வினாடிக்கு ஆயிரம் கன அடி நீர் திறக்கப்படுகிறது ஏரிக்கு நான்காயிரத்தி ஐம்பது கன அடி நீர் வந்து கொண்டுள்ளது கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது அவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தியுள்ளோம் இந்த ஏரி திறப்பானது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெள்ளம் போல நிச்சயமாக இருக்காது ஏரி நீரின் திறப்பு பத்தாயிரம் கன அடிக்கு மேல் சென்றால்தான் அதுபோன்ற போன்ற இரண்டாயிரத்தி பதினைந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படும் எனவே பொதுமக்கள் யாரும் அஞ்ச வேண்டாம் கரையோர கிராம மக்கள் மட்டும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்றார் இந்த ஏரியில் பத்தொன்பது சிறிய மதகுகளும் ஐந்து பெரிய மதகுகளும் உள்ளது நீர் அதிகரித்தால் தானாகவே திறக்கும் இரண்டு கலங்கள் பகுதிகளும் உள்ளது இந்த ஏரியின் நீளம் ஒன்பது கிலோமீட்டர் என்பது குறிப்பிடத்தக்கது அடையாறு வழுதியம்பேடு கரையோர மக்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த தகவல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்